அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குறள் எண் நூற்றி இருபத்தி ஏழு குரல் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு விளக்கம் ஒருவர் எதை காக்க முடியாதவரானாலும் நா ஒன்றையாவது காத்து கொள்ள வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் அதாவது விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் தன்னுடைய ஐம்புலன்களில் எதை அடக்கியால முடியாதவரானாலும் தன்னுடைய நா ஒன்று நா மீன்ஸ் நாக்கு தன்னுடைய நாக்கு ஒன்றையாவது அவர் காத்து கொள்ள வேண்டும் அதாவது நாக்கு ஒன்றுன்னா நாக்கிலிருந்து எழுக்கூடிய சொற்கள் அந்த சொற்களில் கவனம் செலுத்தி அதை காத்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த நாவிலிருந்து வரக்கூடிய சொற்களை காத்து கொள்ள தவறினால் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் அவர் பேசின பேச்சே அவருடைய கஷ்டத்துக்கு வந்து ஒரு காரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த குரலை சொல்ல வராங்க அதனால் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடிய அந்த சொற்கள் நாவிலிருந்து உதிக்கக்கூடிய அந்த சொற்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அதனை காப்பாற்ற வேண்டும் மீண்டும் குரல் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு நன்றி